Hi guys, welcome back to another ESL video. So in the video la mele pathi pesa porom appdi pathina again or comparison video da guys idu. Lucas versus Jonathas. Ivunga rendu per da pathina indha video la compare panna porom. Already Lucas vachi nam pathina rendu comparison videos potrukom. Adha neenga check panna description la link tharen. Poi paarenga. Nama nariya comparison videos la potrukom. Rafa vachi Ariel Boys vachi la comparison potrukom. Andha video la neenga paakralana description la link tharen. Poi check panni paarenga. Inniki indha rendu per da compare panna porom. Indha rendu per la yaar best indratha video பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ள போய்டலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டூ டைம் டைட்டில் வின்னர்ஸ் சென்னை எஃப்சி சென்டர் ஃபார்வர்ட் லூகாஸ் வெர்சஸ் ஒடிசா எஃப்சி சென்டர் ஃபார்வர்ட் ஜோனதாஸ் இவங்க ரெண்டு பேர் தான் பார்த்தா இந்த வீடியோல கம்பேர் பண்ண போறோம் இவங்க ரெண்டு பேரோட கேம் பிளேட வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் லூகாஸ் பார்த்தனா 290 கேம்ஸ் பார்த்தனா இது வரைக்கும் ப்ளே பண்ணியிருக்காரு ஜோனதாஸ் பார்த்தனா 224 கேம்ஸ் ப்ளே பண்ணியிருக்காரு கேம் ஸ்டார்ட்டட்னு பாக்கும்போது பாத்தீங்கன்னா 154 டைம்ஸ் பாத்தீங்கன்னா லூகாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு 155 டைம்ஸ் பாத்தீங்கன்னா ஜோனதாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஆன் தி பெஞ்ச்னு பாக்கும்போது பாத்தீங்கன்னா லூகாஸ் 63 டைம்ஸ் பாத்தீங்கன்னா பெஞ்ச்ல உட்கார்ந்திருக்காரு ஜோனதாஸ் பாத்தீங்கன்னா 69 டைம்ஸ் பாத்தீங்கன்னா பெஞ்ச்ல உட்கார்ந்திருக்காரு டோட்டல் கோல்ஸ்னு பாக்கும்போது பாத்தீங்கன்னா லூகாஸ் 150 கோல்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஜோனதாஸ் 71 கோல்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு பெனால்டி கோல்ஸ்னு பாக்கும்போது பாத்தீங்கன்னா 2 பெனால்டி கோல்ஸ் லூகாஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 11 பெனால்டி கோல்ஸ் பாத்தீங்கன்னா ஜோனதாஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அசிஸ்ட் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா 8 அசிஸ்ட் லூகாஸ் போட்டிருக்காரு 19 அசிஸ்ட் பாத்தீங்கன்னா ஜோனதாஸ் போட்டிருக்காரு எல்லோ கார்ட்ஸ்னு பாக்கும்போது பாத்தீங்கன்னா 19 எல்லோ கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா லூகாஸ் வாங்கியிருக்காரு 42 எல்லோ கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஜோனதாஸ் வாங்கியிருக்காரு ரெட் கார்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா லூகாஸ் ஒரே ஒரு ரெட் கார்டு தான் வாங்கியிருக்காரு ஜோனதாஸ் 6 ரெட் கார்ட்ஸ் வாங்கியிருக்காரு இது ரெண்டு வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா லூகாஸ் தான் நிறைய டாமினேட் பண்ணியிருக்காரு பட் ஜோனதாஸ் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கண்ட்ரியில பெரிய பெரிய லீக்ஸ் பிளே பண்ணியிருக்காரு பிரேசில் நெதர்லாண்ட் ஸ்பெயின் இத்தாலி ஜெர்மனி இந்த மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரிஸில் போய் ப்ளே பண்ணியிருக்காரு லாலிகா சிரியா ஏ புண்டஸ் லீகா ரஷ்யன் கப் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய லீக்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லீக்ஸில் ப்ளே பண்ணியிருக்காரு அந்த ஒரு லீக்ஸில் ப்ளே பண்ணியே பார்த்தீங்கன்னா நிறைய கோல்ஸும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு இவரோட ஃபிஃபா ரேட்டிங்ஸை பார்த்து பார்த்தீங்கன்னா நானே வந்து விழுந்து போயிட்டேன் ஃபிஃபா ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது வாங்க ஃபிஃபா ரேட்டிங்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஃபிஃபா ரேட்டிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பேஸில் 56% லூகாஸும் ஜோனதாஸ் பார்த்தீங்கன்னா 70% இருக்காரு ஷூட்டிங் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 65% பார்த்தீங்கன்னா லூகாஸும் 75% பார்த்தீங்கன்னா ஜோனதாஸும் இருக்காங்க ஃபினிஷிங் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 67% பார்த்தீங்கன்னா லூகாஸும் 74% பார்த்தீங்கன்னா ஜோனதாஸ் இருக்காரு ஷூட் பவர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 52 லூகாஸ் இருக்காரு 81 பார்த்தீங்கன்னா ஜோனதாஸ் இருக்காரு ஜோனதாஸோட ஷூட்டிங் பவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது புல்லட் ஸ்பீடில் ஷூட் பண்ணுவார் ஜோனதாஸ் பெனால்டிஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 64% லூகாஸும் அண்ட் 73% ஜோனதாஸும் இருக்காங்க பாசிங் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 69% பார்த்தீங்கன்னா லூகாஸும் 59% பார்த்தீங்கன்னா ஜோனதாஸும் இருக்காங்க ஃப்ரீ கிக் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 39% பார்த்தீங்கன்னா லூகாஸும் 38% பார்த்தீங்கன்னா ஜோனதாஸும் இருக்காங்க ஷார்ட் பாஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 57% லூகாஸ் 64% பார்த்தீங்கன்னா ஜோனதாஸ் ஜோனதாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிக் அந்த அளவுக்கு பெருசாக வராது லாங் பாஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 41% பார்த்தீங்கன்னா லூகாஸ் வச்சிருக்காரு 46% பார்த்தீங்கன்னா ஜோனதாஸ் வச்சிருக்காரு ட்ரிப்ளிங் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 62% பார்த்தீங்கன்னா லூகாஸ் வச்சிருக்காரு 68% பார்த்தீங்கன்னா ஜோனதாஸ் வச்சிருக்காரு பேலன்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 64% பார்த்தீங்கன்னா லூகாஸ் வச்சிருக்காரு 53% ஜோனதாஸ் வச்சிருக்காரு ஜோனதாஸ் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அந்த அளவுக்கு வரல பால் கண்ட்ரோல் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 53 வச்சிருக்காரு லூகாஸ் 73% பார்த்தீங்கன்னா ஜோனதாஸ் வச்சிருக்காரு டிஃபென்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 34% பார்த்தீங்கன்னா லூகாஸ் வச்சிருக்காரு 31% பார்த்தீங்கன்னா ஜோனதாஸ் வச்சிருக்காரு ஹெட்டிங் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 65% பார்த்தீங்கன்னா வந்து லூகாஸ் வச்சிருக்காரு 77% பார்த்தீங்கன்னா ஜோனதாஸ் வச்சிருக்காரு ஃபிசிக்கலாக அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 77% பார்த்தீங்கன்னா லூகாஸ் வச்சிருக்காரு அதே சேமாக 77% பார்த்தீங்கன்னா ஜோனதாஸும் வச்சிருக்காரு ஜம்பிங் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 72 வச்சிருக்காரு லூகாஸு 74 வச்சிருக்காரு ஜோனதாஸ் ஸ்டாமினா பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 67% பார்த்தீங்கன்னா வந்து லூகாஸும் 59% பார்த்தீங்கன்னா ஜோனதாஸ் வச்சிருக்காங்க ஸ்ட்ரென்த்து பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 84% பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லூகாஸ் வச்சிருக்காரு 85% பார்த்தீங்கன்னா ஜோனதாஸ் வச்சிருக்காரு லாஸ்ட் கம்பேரிசன் வீடியோவில் நம்ம வந்து பெரேராவோடையும் ஆல்வரோவோடையும் பார்த்தீங்கன்னா லூகாஸை கம்பேர் பண்ணோம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ரொம்பவே நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லூகாஸ் சொல்லியிருந்தேன் பட் இப்போ பார்த்தீங்கன்னா 1% மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜோனதாஸ் வச்சிருக்காரு ஜோனதாஸ் பார்த்தீங்கன்னா 1% டாமினேட் பண்ணி ஸ்ட்ரென்த்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்காரு ஓவரால் ரேட்டிங்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 67% பார்த்தீங்கன்னா லூகாஸ் வச்சிருக்காரு 75% பார்த்தீங்கன்னா ஜோனதாஸ் வச்சிருக்காரு ஜோனதாஸோட குவாலிட்டி இதில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஜோனதாஸோட குவாலிட்டி ரொம்ப 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 சூப்பராக இருக்குது
ஐஎஸ்எல்ல ஒரு கலக்க கலக்க போறாரு நான் நினைக்கிறேன். ஒடிசா எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சென்டர் ஃபார்வர்டு சைன் பண்ணியிருக்காங்க. ஜோனதாஸ் மாதிரி ஒரு பெரிய சென்டர் ஃபார்வர்டு சைன் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய லீக்ல ப்ளே பண்ண ஜோனதாஸ் சைன் பண்ணியிருக்காங்க. லூகாஸ் பார்த்தீங்கன்னா சகச்சவர் கிடையாது கைஸ், சூப்பரான பிளேயர் தான் அவர். பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல் அவரோட ஹிஸ்ட்ரி வந்து கிரியேட் பண்ண போறாருன்றது வந்து எந்த விதமான சந்தோஷமும் கிடையாது. ரெண்டு பேர்ட்டியுமே நம்ம நிறைய கோல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஒரு கம்பாரிசனில் யார் பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் இவர், சிஎஃப்சியோட பிளேயர் இவர், இவர் வந்து ஒடிசா எஃப்சி பிளேயர் அப்படின்லாம் கிடையாது. உங்கள் மைண்டில் யார் பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை நீங்கள் அப்படியே கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் அவ்வளோதாங்க கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். சரி வாங்க இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம்.